நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரன் இன்னைக்கு திரிகோணத்தில் இருக்கார். நாளை நாளை மறுநாளும் பத்தாம் இடத்துக்கு வருவார், அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு வருவார். வாரத்தினுடைய இறுதி நாட்களில் விரயத்துக்கு வருவார். இந்த விரயத்துக்கு வரக்கூடிய வாரத்தினுடைய இறுதி நாட்கள் இரண்டு நாட்களும் செலவுகள் கூடுதலாகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கு. ஆனால் அந்த செலவுகள் கூடுதலாகாமல் கட்டுப்படுத்த இறை வழிபாடுகள் அவசியம். அது நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப செவ்வாய் இடப்பயிற்சி ஆயிருக்கு, சுக்கிரன் இடப்பயிற்சி ஆயிருக்கு. இன்னைக்கு அது உங்களுக்கு உங்க ராசிக்கு சாதகமாக இருக்கு. அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரக்காரங்க இந்த வாரம் பதவி சம்பந்தமான போட்டிகளை நீங்க வெல்வீங்க. நீங்க துக்கே வழிபட அந்த வெற்றி எளிதான. போட்டியெல்லாம் கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். தெய்வத்தை வழிபடும் போது ஒரு ஸ்பெஷல் பூஜை தான் வைக்கிறதுனா வச்சிருக்கேன். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடல மாலை, மஞ்சள் வஸ்திரம், எலுமிச்ச கனி, தேங்காய் பழம், மற்ற கனிகள் இரண்டு, தட்சிண வெற்றில பாக்கில் முல்லைப்பூ அர்ச்சகருக்கு நீங்கள் தானமாக கொடுங்க. உடல் அசதி சோர்வு நீங்கும், பண தேவைகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், மன பயம் அகலும். ஆயுள நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வகையில் அதிகப்படியான பணம் வரம் இருக்கு. கடன் அடைபடும். நாம ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்குள்ள ஒரு பூரணம் வெளிப்படும். வீடு மிஷினரி சம்பந்தமான வேலைகளில் ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. பதவி வழி கூட உங்களுக்கு சிறப்பிற்கு. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு நீங்க புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது மூலமா நீங்க எங்கேயும் ஆளை பார்க்கவே முடியறது இல்லைன்னு சொல்ற அளவுக்கு பிஸி ஆயிருக்கீங்க.